சஞ்சயை நான் காலெடுத்து வைக்க மாட்டேன். ஏன், நந்தினியாலா? இல்லை, உன்னான். நந்தினி கைஸ், எப்படி பொன்னியின் செல்வன் டிக்கெட் எப்படியோ புக் பண்ணி படத்து போய் பாட்டு வந்தாச்சு. டிக்கெட் இங்கே எங்கேயுமே கிடைக்கல. கொஞ்சம் தூரம் போனதாக வேற ஒரு தேட்டர் இருந்துச்சு, அங்கே டிக்கெட் ஃப்ரீயாக இருந்துச்சு, அங்கே தான் புக் பண்ணி பார்த்தேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு டிக்கெட் புக் பண்ணி பார்த்ததுக்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கைஸ், இந்த படத்தை நான் பார்க்கும்போது இப்படி ஒரு கதை இருக்குதான்னு கூட எனக்கு தெரியாது. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு பார்த்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இது ஒரு 5-6 புக் இருக்கு, ஒரு 2000 பேஜு கிட்ட ஒரு கதையாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோ பெரிய கதையை ஒரு சின்ன ஃபிலிமாக சுருக்கி எழுதுறது ரொம்ப கஷ்டம்தான். அவ்வளோ பெரிய கதையவே மணிரத்னம் சுருக்கி எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இதில் நடித்த ஆக்ட்ரஸோட ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா வேற லெவலில் ஆக்டிங் பண்ணிக்கிறாங்க. அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் கார்த்தியோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவருது அதிகமாக வருவார். வல்லவராயன் கேரக்டரை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். ஸோ ஆக்டிங்னு பார்க்கும்போது எல்லாருமே நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. யாருமே எங்கேயுமே குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. நான் சோழ நாட்டின் காவலன், சோழ மக்களின் வேலைக்காரன். நெக்ஸ்ட் VFX கிராபிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 crore போட்டு படம் எடுத்திருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே VFX நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் ரியலிஸ்டிக்காக இருக்கும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பாகுபலி படம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வர சீன்ஸ் எதுவுமே ரியலாக இல்லைனாலும் பட் பார்க்கறது சூப்பராக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக் இந்த மாதிரி எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஃபைட் சீக்வன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. பட் இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுக்கின்றதுனால அநியாயத்துக்கு லாஜிக்கை போட்டிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம யாராவது நேரில் யாராவது சண்டை போகிறத பார்த்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் படத்துலேயும் சண்டை போகிறத பார்த்தா அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூசிக்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மான் பண்ணிக்கிறாரு, வேற லெவலில் பண்ணிக்கிறாரு. இந்த படத்துக்காக எங்கிருந்தோ பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த படத்துக்காக பாட்டுலாம் ட்ரை பண்ணிக்கிறாரு. ட்ரை பண்ணதுக்கு தகுந்தப்பே அவர் எல்லா சாங்கும் நல்லா இருந்துச்சு. அது பிஜிஎம்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. பொன்னிநதி சாங்லாம் தெரிக்க விட்டார். பிஜிஎம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இல்லாமல் அந்த காலத்துக்கு எப்படி பிஜிஎம் வரணுமோ அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கிறாரு. ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதை ஏற்கனவே படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் கதை படித்ததுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அடுத்தது என்ன நடக்க போகுது எல்லாமே தெரிஞ்சிடும். படமும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பெரும்பாலும் இந்த மாதிரி நாவல் ஸ்டோரி இருக்கிற எல்லா படமுமே ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் கதை தெரியாமல் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல் ஃபோக்கஸும் ஸ்க்ரீனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கதை நல்லாவே புரியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என் கூட வந்தவன் பார்த்தீங்கன்னா அந்த கதையெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டான். ஸோ அவன்கிட்ட கேட்டு கேட்டு ஒவ்வொரு சீனாக பார்த்து எல்லாம் பக்காவாக புரிஞ்சிச்சு. ஃபைனலி இது ஒருத்தன் கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது என்னுடைய பர்சனல் ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த பொன்னியின் செல்வன் கதையை விஷுவலாக நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த பாகுபலி மாதிரியும் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த படத்தில் இன்டர்வல் பிளாக் ஓரளவு நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக பார்ட் 2 பார்க்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு முடிச்சிட்டாங்க. ஃபைனலி 200 கொடுத்து பார்த்துருக்கேன். இதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேட்டரில் பார்க்க இது ஒருத்தன் சொல்ல மாட்டேன். ஹெச்டியோ இல்லை ஓடிடி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதில் பார்க்க ஒருத்த. ஏன்னா நம்ம எல்லாருமே இது கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய கதை. நீங்கள் படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யார் யார் என்னென்ன கேரக்டர், அதாவது ராஜராஜ சோழன் யார், பொன்னியின் செல்வன் யார், குந்தவி, நந்தினி, கரிகாலன், பெரிய பழுவேற்றையர், சின்ன பழுவேற்றையர், ஸோ இவங்களாம் யாருன்னு தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணலாம் பண்ணிடுங்க. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை.